ஹாய் நண்பர்களே, அன்னைக்கு ஒரு நாள் நாம் குட்டையிலையும் மீன் பிடிச்சாச்சு, ஆற்றுலையும் மீன் பிடிச்சாச்சு. நாம் ஏன் போய் கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடாதுன்ட்டு கடலுக்கு போனோம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பழையத்தில் தான் இருக்கோம். டேய், கடலெல்லாம் பெரிய பெரிய மீனாக கிடைக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஒரு அஞ்சாறு எரி தூண்டி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். போய் போட்டோம் பாருங்க, நேராக போய் போட்டிலே வந்துச்சு தூண்டி. சரியான காமெடியாக போயிடுச்சு. ஆகா, இது நமக்கெல்லாம் செட் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், போய் போட்டில் ஊஞ்சி அவங்களாம் எப்படி தான் மீன் பிடிக்கிறாங்கன்னு தெரில. நிறைய பேர் வெறும் பெரிய பெரிய மீனாக பிடிக்கிறாங்க. டேய், நம்மளும் சரியான பெரிய மீனாக பிடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டோம் பாருங்க, போட்லேயே போய் ஊஞ்சி தூண்டி தூண்டி போட்டதெல்லாம் ஊஞ்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த கேப்லேயே தூண்டியை போட்டு எப்படியாச்சும் நீங்கள் ஒரு மீனாச்சும் பிடிக்காமல் போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போய் இழுத்தம் பாருங்க, அதுலேயும் ஒன்றும் மீன் கிடைக்கவே இல்லை. பக்கத்தில் உள்ள தம்பி ஒரு மீன் பிடிச்சிட்டான், அங்கே பாருங்களேன், பாறை மீன் ஒன்று கிடச்சிச்சு. சரி, நானாச்சும் பிடிக்கல, தம்பியாச்சும் பிடிச்சாண்டா அப்படின்ட்டு, டேய் நமக்கெல்லாம் இந்த செட் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு அக்காவும் தம்பிங்களும் நிறையா மீன் பிடிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், எங்களுக்கு ஒரு பாறை மீன் கிடச்சிச்சு, வாங்கடா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். இந்த தம்பி தாங்க, இந்த தம்பி பார்க்குறது தான் சின்ன பையனாக இருக்கான், ஆனால் இவன் எவ்வளோ மீன் டக்கு டக்குன்னு பிடிப்பான் பாருங்களேன். இங்கே பக்கத்தில் ஒரு அக்கா வேறு தூண்டி போட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு மீன் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்களேன், போட்டு ரெடியாக நிற்கிறாங்க, மீனை பிடிச்சி இழுத்துறாங்க. வந்துச்சு பாருங்கள் மீன், எப்படி அடிச்சுக்கிட்டு வருது பாருங்களேன் மீன். இது போல் ஏகப்பட்ட மீன் சக்கு 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 சக்குன்னு பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலில் போடுற வீடியோவை யாராவது புது நண்பர்கள் பார்த்துருந்தாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்குற நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த அக்கா தாங்க, இந்த அக்கா எப்படி சரசாரன்னு மீன் பிடிப்பாங்க பாருங்களா. இப்போ கனவு மீன் நிறையா கூத்துட்ருக்காங்க, கோத்துட்டு அவங்க அப்படி வீசுறதே ஒரு வித்தியாசமாக யூசுவாங்க. நாங்களும் போட்டு பார்த்தா போய் போட்டில் விழுந்துச்சு, ஆனால் இவங்க வீசினா மட்டும் கரெக்டாக போய் அந்த கேப்பில் போய் விழுது. சுற்றி யூசுவாங்க பாருங்கள், சரசாரன்னு மீன் பிடிப்பாங்க பாருங்கள் எப்படி போடுறாங்கன்ட்டு. போய் கரெக்டாக அந்த கேப்பில் போய் விழுந்துச்சு சூப்பராக. இப்போ மீனோட ஒரு இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். பார்த்தீங்களா அந்த தம்பியை, நான் சொன்ன போல இப்படி மீன் பிடிச்சான் பாருங்க. அடுத்து இந்த அக்கா ஒரு பெரிய மீன் பிடிச்சாங்கன்னு நினைக்கிறாங்க, பாருங்களேன் எவ்வளோ பெரிய கிளியில. நாங்களும் தூண்டியை போட்டு போட்டு பார்த்தோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் அந்த அக்கா சும்மா தான் விசிறி விடுறாங்க, அவங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ பெரிய மீன்லாம் கிடைக்குதுன்ட்டு அசால்ட்டாக பிடிக்கிறாங்க அந்த அக்கா. ஓகே ஓகே, ஒரு பெரிய மீனை பிடிச்சிட்டாங்க. அடுத்ததாக முழுல இறைய கோக்குறாங்க, ஒரு முழு மீனை கோக்குறாங்க. அது கோத்து எப்படி சுற்றி அந்த கேப்பில் தூக்கி அழகாக கிடச்சுவாங்க பாருங்களேன். அந்த தம்பிங்களாம் அங்கே ரெடியாக போட்டுட்ருக்காங்க, நிறைய மீன் பிடிச்சிட்ருக்கானுங்க பாருங்களேன் எப்படி சுற்றுறாங்கன்ட்டு. கரெக்டாக போய் அந்த கேப்பில் ஊஞ்சி அடுத்து ஒரு மீனோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவனை பாருங்களேன், இவனும் ஒரு தூண்டியை போட்டு அடி பண்ணி போட்டு நிற்கிறான். எல்லாருமே மீன் பிடிக்கிறாங்க இந்த ஃபேமிலியில், சூப்பராக பிடிக்கிறாங்க. அடுத்த மீன் அக்கா பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்களேன். மீன் எப்படி அடிச்சுட்டு வருது பாருங்களேன் இங்கேருந்து. இந்த புகைச்சலில் வேறு ஒன்றும் தெரியல, போட்டை வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்றது கெளுத்தி. எல்லா கெளுத்தியுமே பெரிய பெரிய கெளுத்தியாக இருக்குது. அந்த முள்ளை எப்படி அசால்ட்டாக கைட்டு வாங்க பாருங்களேன், அது கையில் முள் குத்திடுன்ட்டு அப்படியே கையாலே கைட்டுறாங்க. கைட்டாங்க பாருங்கள் எப்படி
சூப்பராக பிடிக்கிறாங்க அந்த அக்கா, கூட வேறு நம்ப போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து மீன் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், திருப்பி அடுத்து ஒரு முழு மீனை கோக்குறாங்க. மீன் போட போட கிடச்சிட்டே இருக்குங்க, எப்படின்னே தெரியல. அவங்க சுற்றி போகிற ஸ்டைலில் பார்த்தாலே சூப்பராக இருக்குது. இவனை பாருங்களேன், இந்த சின்ன பையனை பாருங்களேன், அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. இவன் அந்த போட்லேருந்து வந்த மீனெல்லாம் அப்படியே ரெண்டு ரெண்டு மீனாக சுட்டு சுட்டு அவன் தாத்தாட்ட கொடுக்குறான் பாருங்களேன். நைஸாக அதில் உள்ள பெரிய மீன்லாம் பொறுக்கிறான் பாருங்க. பொறுக்கி பொறுக்கி அவன் தாத்தா ஒருத்தர் அங்கே கூடிய வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அவங்களுக்கு தெரியாமல் எப்படி எடுத்து கொடுக்குறான் பாருங்களேன். இவனே நிறைய மீன் பிடிச்சிட்டான் போல. அங்கே பாருங்கள் தூக்கிட்டு போய் எப்படி நைஸாக கொடுக்குறான் பாருங்க. தாத்தாவை வாங்கி அந்த பையில் அந்த கூடையில் போட்டுக்கிறாரு. திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து இவங்களும் நிறைய மீன் கொடுத்தான் பாருங்கண்ணா. திருப்பி திருப்பி பார்த்துட்டு ஆள் பார்க்குறாங்களா இல்லையான்னு திரும்ப பார்த்துட்டு திருப்பி 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 கொடுக்குறாங்க பாருங்க. இந்த தம்பியை பாருங்களேன், இந்த அக்காவோட பெரிய மீனாக பிடிச்சிட்டான். அங்கே பாருங்களா, சொன்ன போலவே பெரிய மீனாக பிடிச்சிட்டான் பாருங்க. எப்படி துள்ளுது பாருங்க அந்த மீன். டேய் தம்பி, பெரிய மீனாக பிடிச்சிட்டியடா டேய். அடுத்து இந்த அக்கா வேற இருக்கிறாங்க, அவங்களுக்கு மீன் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். இவங்க ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க பாருங்களா, மீன் கிடச்சிக்கிட்டே இருக்கு. அக்கா ஒரு பெரிய மீன் பிடிச்சி ஏத்துறாங்க பாருங்களேன். எவ்வளோ பெரிய மீனை பாருங்களா, அடிச்சுக்கிட்டு வருது. அங்கேருந்து இருக்கிறதுலே தான் பெரிய மீன் நினைக்கிறாங்க பாருங்க. எப்படி வருதுன்ட்டு இந்த மீன். நான் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் தான் நின்னேன். அதுக்குள்ளேயே ஒரு 10-15 மீன் பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அடுத்தடுத்து மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க அங்கே பாருங்களேன். அந்த தம்பி ஒரு சின்ன மீன் பிடிச்சிட்டான், பிடிச்சிட்டு எப்படி சிரிக்கலாம் பாருங்க. அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் சிரிக்கலாம் பாருங்க. அந்த மீனை பிடிச்சதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் போல. தம்பியே மீன் பிடிக்காம பாருங்க, கடைசியில் எங்களுக்கு தான் எதுவும் மீன் கிடைக்கவே இல்லை. அடுத்தடுத்து போட்டே இருந்தாங்க, தம்பி இதோட போதுண்ணா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காட்டையும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.